உலகில் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி இரு கைக்குப்பி வணக்கம் தெரிவிக்கிறேன். நான் திருமதி தீபிகா முத்தழகன், மொசாம்பிக் தமிழ் சங்கத்தின் சார்பாக இந்த தமிழ் அமெரிக்காவின் பன்னாட்டு பொங்கல் விழாவில் கோலப் போட்டியில் பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்கள், நம்ம அனைவரும் கோலத்துடன் சேர்ந்தே தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பழம்பெரும் விழாவாகும். உணவுப் பொருட்களை அள்ளித்தரும் பூமி தாய்க்கு நன்றி செலுத்தும் விழா பொங்கல். அது மட்டுமல்ல, பூமியை செழிக்க செய்யும் சூரியனுக்கும் இத்திருநாளில் வணக்கம் செலுத்தப்படுகிறது. விவசாயத்திற்கு உறுதுணையாக நிற்கும் பசுக்களுக்கும் நன்றி செலுத்தும் விழாவாக உலகமெங்கும் தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. காலத்தின் கோலமடி இது தமிழர்களின் கீதமடி, இன்பமடி, இதயமடி பொங்கல். வாழ்க்கையில் சிக்குக்கோலம் இல்லாமல் பூக்கோலமிட்டால் வாழ்வு சிறந்தோங்கும் என்பது சான்றோர்களின் வாக்கு. கடந்த ஓராண்டுக்கு மேலாக கொரோனா என்ற விஷக்கிருமி உலக பந்தையே புரட்டி போட்டு விளையாடி வருகின்றது. இயற்கையோடு விளையாடக்கூடாது என்பதற்கு கொரோனா ஒரு சரியான சாட்டையடி மட்டுமில்லாமல் நெற்றியடியும் கூட. இந்த காலகட்டத்தில் உலகமே மிரண்டு போனது, கோயில்கள் எல்லாம் மூடப்பட்டது. ஆனால் உலக மக்களை காக்க கோயில் தெய்வங்கள் எல்லாம் மருத்துவராய், காவல்துறையினராய் மருத்துவமனையிலும் சாலைகளிலும் உலா வந்தனர். ஆம், இந்த இக்கட்டான காலகட்டத்தில் மருத்துவர்கள் தெய்வங்களாக மருத்துவமனையில் பணி செய்தனர். கட்டுக்கோப்பான மனித இனத்தை காவல் தெய்வமாய், நோய் பரவாமல் காவல்துறையினர் அருமையாக செவ்வனே தன்னுடைய பணியை செய்து முடித்தனர். இதன் காரணமாக உலகமெங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனா என்ற நுண்கிருமி குறைந்து கொண்டே இருக்கின்றது. இந்த கொரோனாவை ஒழிக்க வள்ளலாரின் மூன்று எழுத்து மந்திரம் மிகவும் பயன்படும். அது என்னவென்றால், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற வாக்குக்கேற்ப இரண்டு துறையும் செவ்வனே பணிபுரிந்து கொரோனாவை ஓட ஓட விரட்டியடித்தார்கள். இந்த மூன்றெழுத்து மந்திரத்தின் முதல் எழுத்தை நீங்கள் எடுத்து சேர்த்தால் பதவி என்ற ஒரு அருமையான வார்த்தை கிடைக்கும். இந்த மருத்துவர்களுக்கும் காவல்துறைக்கும் கிடைத்த ஒரு பெரிய பதவி தான் கொரோனாவை விரட்டியடித்த பதவி. இதனால்தான் உலக மக்கள் இப்பொழுது நிம்மதி பெருமூச்சு விட்டு வருகிறார்கள். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் உலகில் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் கோலவிருந்து அளிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாசலில் கோலமிடுவது கோலமையில் நடனமிட்டு ஆடுவது போல் வாசல் அழகாக இயற்கையோடு தென்படும். இந்த கோலத்தை உற்று நோக்கினால் பொங்கல் பாணியை தாங்கி பிடிக்கும் மருத்துவரின் இதய துடிப்பு மானி, அதாவது ஸ்டெத்தோஸ்கோப் உள்ளது. நன்றாக உற்று கவனியுங்கள். இந்த மருத்துவ பானை என்பது உலக மக்கள், அதாவது இதில் தமிழ் மக்களும் அடங்குவர். இதனால்தான் மருத்துவர்களுடைய பணியால் தான் இந்த நோய் குறைந்து கொண்டே வருவதற்கு ஒரு காரணம். தமிழர்களின், ஏன் உலக மக்களின் பாதுகாப்பாக திகழும் காவல்துறையின் அடையாளமாக இந்த தொப்பியை அந்த பானைக்கு மேல் வரைந்துள்ளேன். இதையும் கொஞ்சம் உற்று நோக்குங்கள், உங்கள் சிந்தனை இன்னும் விரிவடையும். இந்த நேரத்தில் கொரோனாவை மட்டும் நினைவு கொள்ளாமல் கொரோனாவை ஒழிக்க பாடுபட்ட மருத்துவர், செவிலியர், காவல்துறையினரை நினைவு கூர்ந்து இந்த கோலத்தை வரைந்துள்ளேன். அனைவரும் உங்கள் வண்ண கண்களால் பார்த்து மகிழுங்கள். பிறந்தால் வழிபிறக்கும் என்ற நம் சான்றோர்களின் வாக்கினை நினைவு கூர்ந்து மீண்டும் அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.